ஸ்ரீ சுந்தர காண்டம் அறுபத்தி எட்டாவது சர்க்கம் நிறைவு சர்க்கம் சீத்தைக்கு ஆறுதல் கூறியதை பற்றிய விவரம் ஹனுமான் தொடர்ந்து கூறினார் மனிதர்களுக்குள் அதிக துணிவானவரே நான் கிளம்பிய சமயம் அன்னை சீதா பிராட்டி தங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அடுத்தபடி செய்யப்பட வேண்டியது என்ன என்பது பற்றி என்னிடம் கூறினார் போரில் ராவணனை அழித்துவிட்டு என்னை உடனே திரும்ப அழைத்துச் செல்வதற்கு தசரத குமாரரான ஸ்ரீ ராமபிரான் உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எதிரிகளை அழிப்பவரே நீர் விரும்பினால் இங்கே எங்காவது தனியாக ஓரிடத்தில் ஓய்வெடுத்து கொண்டு நாளை கிளம்பிச் செல்லலாம் வீரனே நீ அருகில் எங்காவது இருக்கும் வரை என் பாவங்களின் காரணமாக எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய என் துயரத்திலிருந்து எனக்கு சிறிது ஆறுதல் கிடைக்கும் நீ இங்கே திரும்ப வரும் நோக்கத்துடன் தான் இங்கிருந்து கிளம்பி செல்கிறாய் என்றாலும் நீ இந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்றதும் என் உயிரும் கிளம்பி சென்றுவிடும் என்று தோன்றுகிறது ஒரு துயரத்துக்கு பின் இன்னொரு துயரம் என்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை பார்த்ததால் இது ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது உன்னுடனான இந்த சந்திப்பு முடிவுக்கு வந்ததும் என் துயரம் முன்பை விட பன்மடங்கு அதிகரித்துவிடும் வானரர்களின் தலைவனே குரங்குகளையும் கரடிகளையும் கொண்ட உன் சேனை பற்றி ஒரு விஷயம் எனக்கு குழப்பமாக இருக்கிறது அது பற்றி எனக்கு நீ விளக்க வேண்டும் பானரர்களையும் கரடிகளையும் கொண்ட அந்த சேனை இந்த பரந்த கடலை எப்படி கடக்கும் அந்த இரண்டு இளவரசர்கள் கூட எப்படி அதை கடப்பார்கள் வான்வழியே இந்த கடலை கடக்கும் வல்லமை வாயு கருடன் மற்றும் நீ ஆகிய மூவருக்கு மட்டுமே உள்ளது வீரனே அனைத்திலும் நிபுணனே இந்த கடினமான செயலை எப்படி செய்ய முடியும் இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு என்ன உத்தியை சிந்தித்திருக்கிறாய் எதிரிகளை அழிப்பவனே இந்த செயலை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவன் நீ ஒருவன்தான் அதனால் நீ உலக அளவில் புகழ் பெறப் போகிறாய் ராமர் சேனையுடன் வந்து ராவணனை போரில் அழித்து அந்த வெற்றிக்கு பின் என்னை அவருடைய நகரத்திற்கு அழித்து செல்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும் ராமபிரானை நேருக்கு நேர் பார்க்க பயந்து தந்திரமான முறையில் இந்த அரக்கன் என்னை காட்டிலிருந்து கடத்தி சென்றான் ஆனால் எதிரிகளை போரில் வெல்லாமல் என்னை அழைத்து செல்வது வீரரான ராமபிரானுக்கு பொருத்தமாக இருக்காது ஒரு சேனையின் தலைமையில் வந்து இலங்கையை தரைமட்டமாகி ஆக்கிய பிறகு அவர் என்னை இங்கிருந்து அழைத்து சென்றால்தான் அது அவருடைய உயர்ந்த புகழுக்கு இசைந்ததாக இருக்கும் எனவே உயர்ந்தவரான அந்த போர் வீரரின் வீரத்திற்கு பொருந்தும் வகையில் நீ எல்லாவற்றையும் ஏற்பாடு செய் இந்த அர்த்தமுள்ள அற வழியிலான நியாயமான வார்த்தைகளை கேட்டதும் நான் சொல்ல வேண்டிய இன்னும் சிலவற்றை அவரிடம் கூறினேன் தேவி கரடிகள் மற்றும் குரங்குகளின் அரசரும் அந்த இனத்தவருள் மிகவும் உயர்ந்தவருமான அரசர் சுக்ரீவர் வலிமை மிக்கவர் உங்களின் விஷயத்தில் அவர் ஒரு சபதம் செய்திருக்கிறார் அவர் சேனையில் உள்ள வானரர்கள் மிகுந்த திறமை கொண்டவர்கள் அவர்கள் துணிவுள்ளவர்கள் வலிமை மிகுந்தவர்கள் அசைக்க முடியாத மன உறுதி கொண்டவர்கள் அவர்கள் தாங்கள் செய்ய தீர்மானித்த செயலை எப்போதும் செய்து முடிப்பவர்கள் மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அவர்கள் செல்வதை யாராலும் தடை செய்ய முடியாது எல்லையற்ற துணிவு கொண்ட அவர்கள் எந்த போரிலும் தோற்கடிக்கப்படுவதில்லை காற்றில் பறந்து செல்லக்கூடிய இந்த உயர்ந்த சக்தி வாய்ந்த வானர சேனை பலமுறை இந்த உலகத்தை சுற்றி வந்திருக்கிறது அரசர் சுக்ரீபரின் தலைமையில் உள்ள வானரர்களில் எனக்கு சமமான மற்றும் என்னை விட திறமை வாய்ந்த பல வானரர்களும் இருக்கிறார்கள் ஆனால் என்னை விட குறைவான திறமை உள்ளவர்கள் என்று யாரும் இல்லை சாதாரண நபர்கள்தான் தூதுவர்களாக அனுப்பப்படுவார்கள் உயர்ந்தவர்கள் அனுப்பப்படுவதில்லை எனவே என்னாலேயே இங்கே வர முடிந்தது என்றால் என்னை விட உயர்வான என் தோழர்கள் பற்றி என்ன சந்தேகம் இருக்க முடியும் எனவே தேவி துயரத்தினால் சோர்ந்து விடாதீர்கள் துயரத்திலிருந்து விடுபடுங்கள் இந்த வானர வீரர்களால் ஒரே தாவலில் இலங்கைக்கு வர இயலும் உயர்ந்த பெண்மணியே சூரியனையும் சந்திரனையும் ஒத்த இரண்டு இளவரசர்களும் என் தோள்களின் மீது அமர்ந்து இங்கு உங்கள் முன் வருவார்கள் எல்லா எதிரிகளையும் அழிப்பவரான சிங்கம் போன்ற அந்த வீரர் லக்ஷ்மண சுவாமியுடன் கூட கையில் வெல்லுடன் இலங்கையின் நுழைவாயிலில் நிற்பதை நீங்கள் விரைவிலேயே காண்பீர்கள் புலிகளையும் சிங்கங்களையும் போல் அச்சமூட்டும் தோற்றமும் துணிவும் கொண்ட யானைகளைப் போல் பிரம்மாண்டமான தோற்றம் கொண்ட நகங்களையும் பற்களையுமே ஆயுதமாக கொண்ட வீரம் மிகுந்த வானரர்களின் கூட்டத்தை நீங்கள் விரைவிலேயே பார்ப்பீர்கள் மழை கொண்ட மேகங்களின் இடிமுழக்கம் போன்ற வானரர்களின் உரத்த கர்ஜனைகள் இலங்கையின் மலை சிகரங்களில் விரைவிலேயே ஒலிப்பதை நீங்கள் கேட்பீர்கள் இந்த எதிரிகளை அழித்து தன் வனவாச காலம் பின் ராமபிரான் அயோத்தியில் உங்களுடன் சேர்ந்து முடிசூட்டப்படும் மகிழ்ச்சியான அனுபவத்தை விரைவிலேயே நீங்கள் பெறுவீர்கள் தாயே இத்தகைய உறுதியான தீவிரமான வார்த்தைகளால் என்னால் ஆறுதல் படுத்தப்பட்ட அன்னை சீதை உங்கள் துயரத்தை நினைத்து எப்போதும் துயரத்தில் ஆழ்ந்திருந்த மிதிலை நாட்டு இளவரசியான அன்னை சீதா பிராட்டி தன் துயரம் சற்றே குறைந்ததாக எண்ணி சிறிது ஆறுதல் அடைந்தார் சுந்தர காண்டம் நிறைவடைந்தது